வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இந்த சாரீ ப்ளவுஸ் முந்தா நாள் போட்டிருந்தேன், நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது கைக்கு கட் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அது காமிக்கல. ரெண்டாவது வந்து உள்பக்கம் வந்து ப்ளவுஸில் ஹெம்மிங் பண்ணதும் சொல்லி கொடுக்கல, தர்மாக்குள் பாலுக்கு வந்து ஹெம்மிங் பண்ணது காமிக்கல அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ரெண்டாவது டிசைன் வந்து முழுசாக நம்ம கடைசியில் நீங்கள் காமிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே நீங்கள் கேட்டது எல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கைக்கு எப்பயுமே நீங்கள் கட் பண்ணும்போது கீழே வந்து மடித்து தைக்க விட்டுட்டு நான் கொஞ்சம் 1/4 இன்ச் மேலே ஏற்றி கட் பண்ணுறேன். நூல் உருவி வெட்டுங்க. நூல் உருவி வெட்டினீங்கன்னா வந்து கரெக்டான அளவில் நம்ம கட் பண்ணலாம். நூல் உருவி உருவி அப்படியே இழுத்திங்கன்னா அது நேராக உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு கையோட அளவு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து ரொம்ப குண்டானவங்கன்னா சைடில் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். நான் இது ப்ளவுஸ் கிளாத்தே கொடுத்துருக்கேன். எல்லோ கலர் வந்து நம்ம லைனிங் கிளாத்து கொடுத்தோன்னா அது வந்து எல்லோவாக ஃபுல்லாக வந்து தெரியுது, சாரியோட கலரே தெரியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இதே கலரில் லைனிங்கும் போடலாம், ஆனால் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோம், சாரி அந்த ப்ளவுஸு கிளாத் வந்து வேஸ்ட்டு தானே, அதுவே கொடுத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை தான் கொடுத்து பண்ணினேன். நல்லா தான் இருந்துச்சு, போடும்போது நல்லா ஃபிட்டாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த தர்மாக்குள் பால்க்கு வந்து நம்ம எப்படி ஹெம்மிங் பண்ணோம்னா, அந்த பைப்பிங்கில் வந்து குத்தி அடுத்த தர்மாக்குள் பாலுக்கு அடியில் நீங்கள் உள்ளே விட்டுறணும். அப்புறம் அடுத்த தர்மாக்குள் பாலில் வந்து பைப்பிங்கில் விட்டு அதுக்கடுத்து உள்ளே விட்டுறணும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வரிசையாக பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணினீங்கன்னா அந்த மெட்டீரியலோட அந்த கிளாத்தோட ஒட்டிடும், ஒட்டி உங்களுக்கு வரும். அப்படி இல்லை நம்ம ஹெம்மிங் பண்ணலை, சேர்த்து பிடிச்சி ஹெம்மிங் பண்ணலை அப்படின்னா தனியாக தள்ளிட்டு நிற்கும் உங்களுக்கு. அது நம்ம போட டைட்டாக போடும்போது என்ன ஆகும்னா அந்த நூல் தனியாக அப்படியே தள்ளிட்டு வந்துடுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாகவும் கிடைக்காது. அதனால் வந்து இது ஒரு ஒரு தர்மாக்குள்க்கும் நம்ம வந்து இப்படி ஹெம்மிங் பண்ணுற மாதிரி குத்தி குத்தி அடிப்பக்கம் உள்ளே விட்டு உள்ளே விட்டு எடுத்து இழுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எவ்வளோ நாளானாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிங்கன்னா இது மாதிரி நல்லா உள்ளே குத்தி குத்தி அடியில் எடுத்து எடுத்து நல்லா பைப்பிங் ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஆனால் நமக்கு வந்து போடுறப்ப வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு மட்டும் இப்படி பண்ணல, நிறைய ப்ளவுஸ்க்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அதனால் ஒன்றும் தெரியாது. இப்போ அடிப்பக்கம் பார்க்கலாம். இதுதான் இது வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம உள்ளேயும் ஹெம்மிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு மேட்சாக ரெண்டு கலர்லேயும் கொடுத்துருக்கோம், சாரி கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் கொடுத்துருக்கோம். நல்லாயிருக்கு, இப்படி மாற்றி மாற்றி வித்தியாசமாக பண்ணது பாருங்கள், ஒரே மாதிரி எல்லாமே நீட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம உள் பக்கம் பார்க்கலாம். உள்ளே வந்து நான் கட் பண்ணிவிட்டு மடித்து தைச்சிட்டு அந்த பிசுறு எல்லாம் அந்த தர்மாக்குள்ளில் இருக்க கிளாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ரெண்டு ஓரமும் மடித்து தைச்சிட்டு ஃபுல்லாகவே ஹெம்மிங் பண்ணிட்டேன். அப்போ ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ டைட்டாக போட்டாலும் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது, வாய்ப்பே இல்லை. இப்போ முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் சன்னமாக வரணும் பைப்பிங் வச்சா. கைக்கு ரவுண்டுக்கு எப்பயுமே ஹெம்மிங் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், அந்த கை ரவுண்டு ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணுங்கள். நான் வந்து நேற்று இந்த வீடியோ போட்டிருந்தேன், ஏன் வந்து எடுத்து விட்டேன் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து பேசுகிறதே வந்து டபுளாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு, ரெண்டு வீடியோ பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நேற்று உடனே வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன், இதை மறுபடியும் பேசி போகிறேன் நான். என்னடா நேற்று போட்டது போட்டுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, அது சரியாக வரலை, அதனால் நான் எடுத்து விட்டேன். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கைலி ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இதுக்கு ஜாயின் பண்ணணும். ஏன்னா பூனம் சாரினால் ஈஞ்சிட்டு வந்துடும், சீக்கிரமாக பிரிஞ்சு போயிடும். அதனால் உள் பக்கம் நம்ம கைலி ஜாயின் பண்ணுற மாதிரி தள்ளி வச்சு மடித்து தைச்சிடுங்க. இப்போ பொம்மைக்கு போட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம். நான் உங்களுக்கு டிசைன் காமிக்கலையில, இப்போ வந்து பொம்மைக்கு போட்டு நல்லாவே உங்களுக்கு டிசைன் காமிச்சிடுறேன். இதுதான் முன்பக்கம், இது கை. நான் வந்து இந்த ப்ளவுஸை இந்த பொம்மை அளவுக்கு பிடிச்சி தைச்சிட்டேன். ஆம்கூல் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நேராக தையல் போட முடியல, அதனால் தனித்தனியாக அது கை தனியாக இடுப்பு தனியாக இந்த பொம்மை அளவுக்கு நான் பிடிச்சி தைச்சிட்டேன். பிடிச்சி தைச்சிட்டு நல்லா பாருங்கள், இதுதான் டிசைனு, இப்படி தான் இருக்கும். அது ஓகே, அந்த சாரியவே கட்டி காமிச்சிட்டேன். ஏன்னா வந்து சாரி இதுக்கு கட்டி காமிக்கணும்னு ஒரு ஆசை, அதனால் வந்து இது சாரி கட்டியாச்சு. நல்லாயிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து இந்த பொம்மை வாங்கினதுலேருந்து
இது ரெண்டாவது வீடியோ. அதிகம் நான் வந்து இது பொம்மை யூஸ் பண்ணுறதில்ல, இது வந்து ரெண்டாவது வீடியோ. சாரீ கட்டி காமிக்கணும் உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப ஆசை, அதனால் காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட்ல சொல்லுங்கள். இதெல்லாம் முக்கியமாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு நல்லா காமிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நீங்கள் அதனால் வந்து அதை அவசரத்தில் எடிட் பண்ணி போட்டனால எனக்கு அந்த டிசைன் வந்து முழுக்க உங்களுக்கு காமிக்க முடியல. அதனால் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இதான் இதோட டிசைனு. நீங்களும் இது மாதிரி பண்ணி போடுங்க, செமையாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் வந்து ரொம்ப பாராட்டினாங்க நல்லாயிருக்குன்ட்டு. இது வந்து ப்ளவுஸ் வந்து க்ரீன் சட் எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.